किचन एंड लाइफस्टाइल टुडे स्पेशल इनकी तमिलनाडु फुल्ला एल्लारुम सेलिब्रेट பண்ணக்கூடிய எல்லா ஊர்களிலே सेलिब्रेट பண்ணக்கூடிய शिवरात्रि தான் இன்னைக்கு சோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே எங்களுக்கு குலதெய்வம் பாத்தீங்கன்னா சிவன் தான் சோ शिवरात्रि தான் இன்னைக்கு शिवरात्रि இன்னைக்கு நம்ம நான் என்னெல்லாம் பண்றோம் எப்படியெல்லாம் சாமி கும்பிடுறோம் எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு ப்ளாக் போட போறேன் सूपरान विषयम कंट्रस्टिंग पूजा पात्र वाश् पन्नी आलरे ईवनिंग और 5:30 5 o'clock विलकेटो शिवन नालुकाल पूजा वो रोम स्पेशल नालुकाल पूजा टाइमिंग वो 11/3/2001 मुदलकालम 7:30 मणिक்கு இரண்டாவது காலம் 10:30 மணிக்கு மூன்றாவது காலம் மிட்நைட் 12 o'clock மணிக்கு நான்காவது காலம் இயர்லி மார்னிங் மறுநாள் ஆயிடும் 12:30 மணிக்கு सो नांगे वंदे 7:30 की दा नांगे पूजा पन्नला अप्डीन सोली नांगे डिसाइड पन्नेरनो सो वेलकेला एत्याची आच्छु निंगे वेलके एत्तेरप नंबे मनसार ओली वलर विलके अप्डीन सोली निंगे मनसले नेनेच्चिते एत्तेरींगे ना रुम्ब रुम्ब पॉजिटिवान थॉट्स रुम्ब ब्रेन वंदे रुम्ब फ्रेशा इरुक्कुम नम्म योसिक्किर विषयम वंदे नल्लदे नमक्कु योसिक्क तोणुम सो अंद मादिरि नींगे एत्ति पारुंग और पॉजिटिवान एनर्जेटिक उड़ विलक अणकोदर्वायक अब नणे उन्म सूपर नहीं विदी अणको सरी से मनसि पांग मनस को नीचे पांग रोम पॉजिटिवान एनर्जीड पॉजिटिवान थाटोड नहीं रोम हापिया எப்பயுமே ஒரு ஃபேமிலில ஒரு லேடிஸ் வந்து நம்ம சந்தோஷமா இருந்து நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஜெனூனா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோங்க சோ நமக்கு வேண்டிய கடமையை நம்ம கரெக்ட்டா செய்றோம் அப்படினா நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு பண்ணனும் சோ நீங்க நினைச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப பாசிட்டிவான தாட் தான் உருவாகும் आक्चुअली अन्नी सुंडल वो शिवन के सुंडल सुंडल नानु काव्यावो डिफ्रेंटा वो पड़नों अब नो सुल वे कुछ इतमी डेकोरेट पड़ो वीडियो उड़ीर अभी उम्मीद आलरे इे कैपिड़ी ना इनसे अभी नीयमें फिनिशिंग पाकल नम्ब शिव कम्बा पोदा शिवन नीता रोम मुख्यमंत्री शिवन किवन रोम मनसार रोम तूम रोम रोम परीशुान एण्लोड़ अंकी नईट नम्ब कणुची नम्ब साम सामो स्लोको सामियो पुस्तको पड़ते कोयिल कणमिचना अंदर टाइम के नालुकाल पूजा पड़वा कोयिल कणमिप नमक दैव शक्त कट सेम टाइम वो नम्बे कोई पॉजिटिव व्यूस्ता वो पॉजिटिवान अंत थॉट्स नमक सो அந்த அபிஷேக பிரியர் சொல்வாங்க சிவனை சோ அந்த அபிஷேகங்கள நம்ம பார்த்துட்டு சாமிய பத்தியே நினைச்சிட்டு சாமிய பத்தியே நம்ம பாட்டு பாடிட்டு மனசார நம்ம நினைக்கிறது தான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெஷல் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சிவனை வந்து கண்ணு முழிச்சா நம்ம ஓஹோன்னு இருந்தலாம் சந்தோஷமா இருந்தலாம் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி சிவன் சிவராத்திரிக்கு நைட் சிவனுக்காக கண்ணு முழிக்கிறது எதுக்குன்னா நம்மதெரிஞ்சு செய்யற விஷயமாகட்டும் நம்மளுக்கு தெரியாம செஞ்ச விஷயங்களாகட்டும் நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை மட்டுமே நினைச்சு கண்ணை மிழிச்சிட்டோம்னா அன்னைக்கு அந்த அதனுடைய பலன் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும் நம்ம நினைச்ச காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கறத தான் ஒரு
விஷயம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்ணு முழிக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் கூட நிவர்த்தி ஆகும். ஸோ கண்டிப்பாக கண்ணு முழிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 12:30 வரைக்குமாவது முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3:30 வரைக்கும் நாங்கள் வந்து கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். ஸோ எள்ளு கொழுக்கட்டை வச்சு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி சென்டராக பார்த்திங்கன்னா நம்மளோட சிவலிங்கம் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவராத்திரியா? என்ன சாமி கும்பிடணும்? சிவனா? இன்னைக்கு சிவராத்திரி எங்க மம்மியில டிஃப்ரெண்டா இந்த மாதிரி செஞ்சாங்க. எள்ளு கொழுக்கட்டை, சுண்டல். சிவனுக்கு சுண்டலும் எள்ளு கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்குமா, அதனால நாங்க டிஃப்ரெண்டா சிவனிய சுண்டல்ல வடைஞ்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த கோயில், பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கும் ஜலநாராயணன். ஆக்சுவலி இந்த பெருமாள் வந்து நேபாளில மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த அந்த சிலை மாதிரி படம் ஃபிலிம் கூட ஒன்று எடுத்தாங்க. கமல்ஹாசன் நடிச்ச தசாவதாரம் ஃபிலிம்ல வந்து கமலோட கட்டி கடல்ல விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியே இந்த சாமி இருக்கும். ஸோ ஜலநாராயணன் பிளஸ் சிவன் ரெண்டும் சேர்ந்து இந்த ஊர்ல இங்க எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். ஆக்சுவலி ஈவினிங்ல இருந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டாங்க. கோயில்ல நிறைய பேர் போய் கண்ணு முழிப்பாங்க. ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்கல் காம்படிஷன்லாம் வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பரதநாட்டியம் கிளாசிக்கல் வச்சாங்க. ஸோ இப்ப கிளாசிக்கல் தான் போயிட்டு இருக்கு. பாப்பா, காவியா, சிவன்யா, அவங்க தாத்தா எல்லாம் கீழே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பாத்துட்டு வந்துட்டாங்க. இவர் இப்பதான் வந்தாரு. ஸோ இப்பதான் நான் கோயிலுக்கே போக போறேன். வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு, கோயிலுக்கு போலாம் வாங்க. கோயிலுக்குள்ளத வீடியோ எடுக்க அலோ பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, பட் எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நான் எடுத்து போடுறேன். வாங்க போலாம். கோயிலுக்கு நாங்கள் வந்தாச்சு. ஆக்சுவலி நாங்கள் வர்றப்ப நைட்டு தான். இது இந்த ஃபோட்டோஸ் வந்து பகலில் எடுத்தது. அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயம் கோயில் பேர். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். கோயில் உள்ளார வந்து எல்லா சாமியுமே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஜலநாராயணன் சொல்லிட்டு, அந்த சாமி இப்படி தான் இருக்கும். ஜலத்தில் தான் இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும் சாமி. ஜலநாராயணி இவங்க வந்து பெருமாளோட ஜலத்திலேயே இருப்பவங்க. பாருங்க சாமி எவ்வளோ சூப்பரா இருக்கு.
ஆக்சுவலி திருமுல்லை வாயிலேருந்து வந்திருந்தாங்க இந்த டான்ஸ் குரூப்ஸ் வந்து கோயிலில் வந்து உள்ள வந்து பின்னாடி ஆக்சுவலி அது ஒரு ஹாலு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டா சூப்பராக பண்ணி நல்லா பண்ணுவாங்க. இந்த கொரோனா விஷயவால் நம்ம போயிட்டு எல்லாரும் பப்ளிக் வந்து அந்த அந்த சத்தத்துக்குள்ளவே நின்றுட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசன் தாண்டியும் வெளியவே வந்து பண்ணாங்க ப்ரோக்ராம்ஸு. ரொம்ப பின்னாடி சத்திரம் வந்து பயங்கர டெக்கரேட் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. இது இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால சத்திரத்துக்குள்ளே எல்லாரும் ஸ்டே ஆகிடக்கூடாது, எல்லாரும் நிற்பாங்க, எல்லாரும் உட்காருவாங்க, ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டியும் வெளியவே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி எல்லாரும் இப்படியே செய்யணும் அப்படின்ட்டு தான் வெளியவே பண்ணாங்க. சிவன் வந்து என்னால் எக்ஸைட்டடாக உங்களுக்கு காமிக்க முடியல. ஆல்ரெடி வந்து கோயிலுக்குள்ளே வீடியோஸ் வந்து அலௌட் கிடையாது. இந்த ஜெயந்தி ஹால் அது உள்ளதான் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. பயங்கர வெடியெலாம் வெடித்து பயங்கர சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து க்ரௌடு வந்து கம்மி தான், இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால க்ரௌடு வந்து வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப ஜாஸ்தி க்ரௌட் கிடையாது. கோயிலுக்குள்ளே நம்ம இப்படி கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கூட நடக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். ஆல்ரெடி கோயிலுக்குள்ளே வந்து நடக்கவே முடியாது, உட்காரவும் முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் வந்து வண்டி காரு அப்படின்னு சொல்லி பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இந்த டைம் வந்து இந்த இயர் வந்து க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் ப்ரோக்ராமு. ரொம்ப ப்ரோக்ராம்ஸ்லாம் அதிகமாக போயிட்டே தான் இருந்துச்சு. நைட்டு நாங்கள் பார்க்குற இந்த டைமே வந்து ஆக்சுவலி 10:30 ப்ரோக்ராம்ஸ் வந்து கிளாசிக்கல் மியூசிக்கல் சாங்ஸு எல்லாமே பண்ணாங்க. மியூசிக்கல் வீணையெல்லாம் வாசித்தாங்க. இது வந்து ஒரு சூப்பரான சான்ஸ் தான் சொல்லணும். கோயிலில் இவ்வளோ பேர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க. காவ்யா சிவன்யாக்கு அங்கேருந்து வர்றதுக்கே விருப்பம் இல்லை, சும்மா சும்மா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30-11 o'clock அப்படி ஆயிடுச்சு. காவ்யா சிவன்யா எப்பயுமே டான்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ கோயிலுக்குள்ளார நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஸோ போயிட்டே இருந்தாங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. பட் நமக்கு தான் கொஞ்சம் இந்த கொரோனானால பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாமி பார்த்துட்டு ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் இன்னும் சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ட்ரிப் டு கோட்டி லிங்கேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கோட்டி லிங்கம் கோயில் வந்து அதோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப் டு ராமலிங்கேஸ்வரா டெம்பிள், இதுவுமே அந்த பெங்களூர் கேஜேஎஃப் டிஸ்ட்ரிக்டில் கேஜேஎஃபில் தான் இருக்குது. இதுவுமே வந்து சீத்தம்மா வந்து வாழ்ந்த ராமர் வந்து பிரதிஷ்ட பண்ண கோயில். இது ரொம்ப பழமை வாழ்ந்த கோயில். இதோட ஹிஸ்ட்ரி, இந்த கோயில் எப்படி உருவாச்சு, இது எப்படிலாம் பிரதிஷ்ட பண்ணாங்கன்ற வரலாறும் நான் ட்ரிப் டு ராமலிங்கேஸ்வரா டெம்பிள் பிளாக்ல போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஆவணி பெட்டா, சீத்தம்மா வந்து எங்கே வாழ்ந்தாங்க, ரெண்டு குழந்தைங்கள ரவா குச்சாவை எங்கே பெற்றெடுத்தாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியுமே நான் இந்த இதில் கொடுத்துருப்பேன். இதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஏகாம்பரநாதர் கோயிலோடைய பத்திரிக்கை தான் இது. என்ன எனக்கு என்னென்ன அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன டேட்டில் என்னென்ன சாமி வரும் அப்படிங்கிற லிங்க்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச கேதர் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவராத்திரிக்கு வந்து ஈஷா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா மையம் உங்களுக்கு எல்லாக்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிவன். ஸோ அந்த சிவன் பூஜா வந்து நைட்டு சிவராத்திரி மகா சிவராத்திரி பூஜா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து இது எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் நினைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டக்க போயிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம கலந்துக்க பார்க்க முடியாமல் கலந்துட்டு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். நாங்கள் சிவராத்திரிக்கு கோயிலில் வந்து இருக்க முடியல. நாங்கள் 10:30-11 o'clockக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் வீட்டுக்கு வந்து கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இந்த ஈஷா பூஜா மகா சிவராத்திரி பூஜா வந்து நாங்கள் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லைவாக பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்ன நடக்குது, அங்கே எப்படியெல்லாம் லைட் செட்டிங் பண்ணுறாங்க, லைட் செட்டிங்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸில் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு, சிவதாண்டவம் டான்ஸு, நெருப்பை வச்சுட்டு அதில் என்னெல்லாம் பண்ண முடியும், மியூசிக்கல்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய சீரீஸில் வெளியிட்டாங்க. இந்த இது ப்ரோக்ராம்ஸில் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக பசங்களாம் தூங்கிட்டாங்க. பட் நாங்கள் லைவாக ஜாலியாக உட்காந்துட்டு நாங்கள் கண்ணு முழிச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் லைவாக பார்த்தோம். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. லைவ்ன்றதுனால நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பற்றி பேசினா பேசிட்டே இருப்பேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் கேதர் பண்ணி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் சிவா விஷ்ணு கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். எங்களோட சிவன் எப்படி இருந்துச்சு, அந்த கோயில் எப்படி இருந்துச்சு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.